மாணவர்கள் அனைவருக்கும் வணக்கம். நம்ம இந்த வீடியோ பதிவுல 8 வகுப்பு ரெஃப்ரெஷர் கோர்ஸ் மாடல் 2021 மற்றும் 22 கல்வியாண்டுக்கான பதிவுகள் தான் பார்த்துட்டு வந்துட்டு இருக்கோம். இன்றைய பதிவு பாத்தீங்கன்னா டேஸ் 6 to 10 வரை நம்ம பார்க்க போறோம். நம்மளோட சேனல்ல ஆல்ரெடி நம்ம டேஸ் 1 to 5 வரைக்கும் போட்டாச்சு. அந்த பதிவை பார்க்கல அப்படின்னா உங்களுக்கு ஐ கார்டில் கொடுக்குறேன், அது போக என் ஸ்கிரீன்ல பிளேலிஸ்டாகவும் கொடுத்துறேன். அந்த பதிவை பார்த்துட்டு இந்த பதிவுக்கு வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு கண்டினியூட்டி கிடைக்கும். நம்மளோட சேனல் நீங்க இதுவரையும் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் பட்டன் அழுத்தி ஆல் அப்படிங்கிற ஆப்ஷன் செட் பண்ணிக்கோங்க. அப்பதான் நம்ம எப்பெல்லாம் வீடியோ அப்லோட் பண்றோமோ அப்பெல்லாம் உடனுக்குடன் to show place, time, direction, then etc. அதாவது நவுனுக்கு முன்னாலேயோ அல்லது ப்ரொனவுனுக்கு முன்னாலேயோ பயன்படுத்தக்கூடிய அந்த சொற்களை தான் நாம ப்ரிபோசிஷன்னு சொல்லுவோம். அதுவும் குறிப்பாக அது எதை காட்டும் அப்படின்னா இடத்தை, காலத்தை அல்லது சில வழிகளை காட்டும் அப்படிங்கிறாங்க. ப்ரிபோசிஷன் அப்படிங்கிறத பார்த்தீங்கன்னா ப்ரீ அப்படின்னா முன் அப்படின்னு அர்த்தம், பொசிஷன் அப்படின்னா இடம் என்று அர்த்தம். அப்போ முன்னதாக, எதற்கு முன்னதாக, அந்த பெயர்ச்சொல் அல்லது பிரதி பெயர்ச்சொற்களுக்கு முன்னதாக இடக்கூடிய அந்த வார்த்தைகளை தான் நாம் ப்ரிபோசிஷன் சொல்லுவோம். நெக்ஸ்ட் ஹைலைட்டிங் பாருங்க, ரிலேஷன்ஷிப் டு அனதர் வேர்ட் ஆர் எ பார்ட் ஆஃப் எ சென்டென்ஸ். அதாவது உறவுகளை ஏற்படுத்துமா மற்றொரு வார்த்தைக்கு அல்லது பார்ட் ஆஃப் எ சென்டென்ஸ் அப்படின்னு கூட நம்ம இந்த ப்ரிபோசிஷனை நம்ம சொல்லலாம் அப்படிங்கிறாங்க. மொத்தம் 3 வகையான ப்ரிபோசிஷன்ஸ் இருக்கு அப்படிங்கிறாங்க. அது எதை எதை பேஸ் பண்ணி வருதுன்னு பாருங்க, டைம், பிளேஸ், பொசிஷன். டீச்சர் ஆக்டிவிட்டி 2 பார்க்கலாம். டீச்சர் கீப்ஸ் 3 பாக்ஸஸ் ஆன் த டேபிள். அதாவது 3 விதமான பாக்ஸஸ் கொடுத்துருக்காங்க. அதில் உங்களுக்கு சம் க்ளூ வேர்ட்ஸ் கொடுத்துருக்காங்க பாருங்கள் எக்ஸாம்பிளில். அந்த எக்ஸாம்பிள் வேர்ட்ஸை நம்ம அந்த பாக்ஸில் மேட்ச் பண்ண போகிறோம். ஃபர்ஸ்ட் பாக்ஸில் டைம் பேஸ் பண்ணி, அடுத்ததில் வந்து பிளேஸ் பேஸ் பண்ணி, அடுத்ததில் பொசிஷன் பேஸ் பண்ணி. பாருங்கள் டைமில் அட்டு, இன்னு, டியூரிங். பிளேஸில் இன்சைட், அவுட்சைட், அண்ட. பொசிஷனில் ஆன், அபவ், ஓவர். இதே வார்த்தைகள் தான் எக்ஸாம்பிளில் கொடுத்துருக்காங்க. நான் அதை ஆல்ரெடி சொல்லியிருக்கேன், உங்களுக்கு அதை ஹைலைட் பண்ணி காட்டிருக்கேன். அந்த வார்த்தைகளை தான் நம்ம பாக்ஸில் ஃபில் பண்ணியிருக்கோம் இன் டீச்சர் ஆக்டிவிட்டி 2ல. நெக்ஸ்ட் ஸ்டூடெண்ட் ஆக்டிவிட்டி 1. இந்த ஸ்டூடெண்ட் ஆக்டிவிட்டி 1ல வந்து பார்த்தீங்கன்னா என்ன சொல்கிறாங்கன்னா, த டீச்சர் ஆஸ் த ஸ்டூடெண்ட்ஸ் டு சே அபவுட் தேர் டெய்லி ஆக்டிவிட்டீஸ். அதாவது உங்களுடைய தினசரி பழக்க வழக்கங்களை சொல்ல சொல்லி உங்களுடைய வகுப்பு ஆசிரியரோ அல்லது ஆங்கில ஆசிரியரோ சொல்லலாம். பாருங்க அதுல ஸ்டூடெண்ட் 1 என்ன சொல்றாரு, ஐ கெட் அப் அட் 5 o'clock. ஸ்டூடெண்ட் 2, ஐ ஸ்டடி ஏர்லி இன் த மார்னிங். ஸ்டூடெண்ட் 3 என்ன சொல்றாரு பாருங்க, ஐ ஹாவ் மை பிரேக்ஃபாஸ்ட் அட் 7:30 a.m. ஸ்டூடெண்ட் 4, ஐ கோ டு ஸ்கூல் அட் 8 a.m. ஸ்டூடெண்ட் 5, ஐ பிளே இன் த ஈவினிங். ஸோ இதே மாதிரி உங்கள் வகுப்புகளில் நீங்கள் 1 by 1 ஒரு சென்டென்ஸ் வந்து நீங்கள் மேக் பண்ணலாம், எதை யூஸ் பண்ணி இந்த ப்ரிபோசிஷன் அப்படிங்கிற வார்த்தைகளை பயன்படுத்தி. நெக்ஸ்ட் ஸ்டூடெண்ட் ஆக்டிவிட்டி 2. இது உங்களுக்கு ஒரு கிளாஸ் ரூம் ஆக்டிவிட்டி. கிளாஸ் ரூமில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட கிளாஸை ரெண்டாக பிரிப்பாங்க, ஏ டீம் அண்ட் பி டீம்னு பிரிப்பாங்க. இதில் ஏ டீம் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா உங்கள் கிளாஸ் ரூம்குள்ளே இருக்கக்கூடிய அந்த ஆப்ஜெக்ட்ஸ், அதாவது புக்கு, பென்னு, பேகு, டஸ்ட்டு, பீஸ் ஆஃப் சாக், இதெல்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா டிஃப்ரெண்ட் பிளேசஸில் உங்கள் கிளாஸ் ரூம்குள்ளே வைப்பாங்க. அதை அந்த பி டீம் என்ன பண்ணணும் அப்படின்னா அந்த லொக்கேஷன் என்னன்னு கண்டுபிடிச்சி எங்கே வச்சுருக்கீங்கன்னு நீங்கள் அதை கண்டுபிடிச்சி அவங்க என்ன பண்ணணும், அந்த ஆப்ஜெக்ட்டுக்கு மேட்சான சென்டென்சஸ் ஃபார்ம் பண்ணிக்கலாம் இந்த ரெண்டு டீமுமே. அதுக்கு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க பாருங்கள், த புக் இஸ் இன் த ட்ராயர், த பேக் இஸ் பிஹைண்ட் த டோர், த பென் இஸ் இன்சைட் த புக். ஸோ இதோட உங்களுக்கு நிறைவு பெறுது. நெக்ஸ்ட் அசைன்மெண்ட். இதில் ஃபஸ்ட்டு ரோமன் பாருங்கள், லுக் அட் த பிக்சர், பிக் அவுட் த கரெக்ட் ப்ரிபொசிஷன் அண்ட் ஃபில்லிங் த பிளாங்க்ஸ். ஸோ நம்மளுக்கு ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க இன் டு த பாக்ஸ்குள்ள, இன், அண்ட், ஆன், இன் ஃப்ரண்ட் ஆஃப். ஸோ இந்த வார்த்தைகளை வைத்து நாம் வாக்கியமைப்போம் கொடுத்து கேட்கப்பட்ட அந்த வினாக்களுக்கு. இந்த அசைன்மெண்ட் கிரைட்டீரியாவில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு மங்கியோட இமேஜ் கொடுத்துருக்காங்க. அந்த மங்கியுடைய பொசிஷன் என்னவோ அந்த பொசிஷனை வச்சு நம்ம சென்டென்ஸ் மேக் பண்ண போகிறோம். ஃபர்ஸ்ட் இமேஜ் பாருங்கள், த மங்கி சிட்ஸ் ஆன் த பாக்ஸ். ஏன்னா பாக்ஸ் மேலே தானே உட்காந்துருக்கு. செகண்ட் பாருங்கள், பாக்ஸுக்கு உள்ளார தானே இருக்குது, த மங்கி இஸ் இன் த பாக்ஸ்.
மூன்றாவது வாக்கியம் பாருங்க, ஒரு சேர் இருக்கு, சேருக்கு கீழ இருக்கு. அப்ப த மங்கி சிட்ஸ் அண்டர் த வுடன் சேர். ஃபோர்த் ஒன், மங்கி எங்க உட்கார்ந்துருக்கு, காருக்கு முன்னால உட்கார்ந்துருக்கு. அப்ப த மங்கி சிட்ஸ் இன் ஃப்ரண்ட் ஆஃப் த கார். ஸோ அசைன்மெண்ட் ஒன் இஸ் ஓவர். அசைன்மெண்ட் டூ பாருங்க, சர்க்கிள் த ப்ரிபோசிஷன் இன் த ஃபாலோயிங் சென்டென்சஸ். ஸோ உங்களுக்கு ஐந்து வாக்கியங்கள் கொடுத்துருக்காங்க, அந்த வாக்கியங்களில் ப்ரிப்போசிஷனை வந்து சர்க்கிள் பண்ண சொல்லியிருக்காங்க. நான் உங்களுக்கு ஹைலைட் பண்ணி காட்டியிருக்கேன் பாருங்க. முதல் வாக்கியத்தில் ஆன் அப்படிங்கிறது ப்ரிப்போசிஷன். செகண்ட் வாக்கியம் பாருங்க, இன்ஃப்ரண்ட் ஆஃப் அப்படிங்கிறது ப்ரிப்போசிஷன். தேர்டு ஒன் பாருங்க, இன் அப்படிங்கிறது ப்ரிப்போசிஷன். ஃபோர்த் ஒன் பாருங்க, நியர் அப்படிங்கிற வார்த்தை ப்ரிப்போசிஷன். அஞ்சு பாருங்க, அட் அப்படிங்கிற வார்த்தை ப்ரிப்போசிஷன். செகண்ட் ரோமன் இஸ் ஓவர். நெக்ஸ்ட் தேர்ட் ரோமன் பாருங்க, filling the blanks with the correct prepositions. First one, Kannan usually goes to school at 8:30 a.m. Second one, he visited the Taj Mahal dash 2018. Third one, I will go abroad dash summer holidays on summer holidays. Fourth one, the bridges dash the river across the river. Fifth one, she plays tennis in the morning. So third roman is over. Next fourth roman parunga, choose the correct prepositions. First one, I met my friend dash 3 p.m. at 3 p.m. ena idu timing sense kurikide. Second one, we wear new dress dash pongal day. Innikku pa neenga new dress poduvinga on pongal day, appo pongal dina thandru. Third one, I was born dash April, என்னது in April, ஏன்னா ஏப்ரல் மந்த்துக்குள்ள தான் நான் பிறந்தேன். Fourth one, I will buy a TV dash Monday, என்னைக்கு வாங்க போகிறோம், மண்டே என்னைக்கு வாங்க போகிறோம்ப்பா, on Monday. Fifth one, he ran dash the road across the road, in across, across, not over. So fourth roman நம்மளுக்கு இதோட நிறைவு பெறுது. நெக்ஸ்ட் ஃபிஃப்த் ரோமன் பாருங்க, மேட்ச் த ப்ரிப்போசிஷன்ஸ் வித் த பிக்சர். அதாவது இந்த ப்ரிப்போசிஷன் நம்மளுக்கு வார்த்தைகள் கொடுத்துருக்காங்க, அந்த வார்த்தைகளை நம்ம அந்த படம் கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா, அந்த பிக்சரில் இருக்கக்கூடிய அந்த பாலோட பொசிஷன் என்னவோ அதற்கு தகுந்தால் போல் நம்ம சரியான தேர்வனை நம்ம சூஸ் பண்ண போகிறோம். ஃபர்ஸ்ட் இமேஜ் பாருங்கள், ஒரு பாக்ஸ் இருக்குது, பாக்ஸுக்கு உள்ளார தான் என்ன இருக்குது, ஒரு பால் இருக்குது. அப்போ சரியான தேர்வு பார்த்தீங்கன்னா தேர்ட் ஒன்னாக கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா, இன் அப்படிங்கிறது தான் சரியான தேர்வு. செகண்ட் ஒன் பாருங்கள், ஒரு பாக்ஸு, பாக்ஸுக்கு பக்கத்தில் தான் பால் இருக்குது. அப்போ நம்ம என்னென்ன வார்த்தைகள் எல்லாம் போடலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிஹைண்ட், நியர், இன் ஃப்ரண்ட் ஆஃப், இந்த மாதிரி வார்த்தைகள் நம்ம சொல்லிக்கிட்டே போகலாம். பட் ஃப்ரம் த கிவன் ஆப்ஷனில் நம்மளுக்கு சரியான தேர்வு பார்த்தீங்கன்னா இன் ஃப்ரண்ட் ஆஃப், உங்களுக்கு நான் கண்டிப்பாக விசிபிள் பண்ணுறேன். தேர்டு ஒன் பாருங்கள், பாக்ஸ் இருக்குது, பாக்ஸுக்கு மேலே தான் பால் இருக்குது. அப்போ ஆன் அப்படிங்கிற வார்த்தையை நம்ம பயன்படுத்தலாம் ப்ரிப்போசிஷனாக. பட் ஃப்ரம் த கிவன் ஆப்ஷனில் சரியான உங்களுக்கு தேர்வு பார்த்தீங்கன்னா அபவ். ஸோ செகண்ட் ஒன் நான் உங்களுக்கு சொல்லியிருந்தேன், பாக்ஸ் வந்து எதுக்கு பக்கத்தில் இருக்குது, பால்க்கு பக்கத்தில் இருக்குது. அப்போ என்னென்ன ஆன்சர்லாம் பாசிபிள்னு சொன்னேன், நியர் அப்படிங்கிற வார்த்தை பாசிபிள்னு சொன்னேன், பிஹைண்ட் அப்படிங்கிற வார்த்தை பாசிபிள்னு சொன்னேன், இன் ஃப்ரண்ட் ஆஃப் அப்படிங்கிறது நம்மளுக்கு ஆப்ஷனில் கொடுத்துருக்காங்கன்னு சொன்னேன். ஸோ சரியான பதில் பார்த்தீங்கன்னா செகண்ட் ஒனுக்கு இன் ஃப்ரண்ட் ஆஃப், தேர்ட் ஒன் நம்ம பார்த்துட்டோம் அபவ் அப்படிங்கிறது. ஃபோர்த் ஒன் பாருங்கள், ரெண்டு பாக்ஸ் இருக்குது, ரெண்டு பாக்ஸுக்கு நடுவில் இருக்குது அப்படிங்கிறப்ப பிட்வீன். ஆறாம் நாளுக்கான பதிவு நம்மளுக்கு இதோட நிறைவு பெறுது. நெக்ஸ்ட் ஏழாவது நாள் என்ன பதிவு அப்படிங்கிறத பற்றி நம்ம இதனோட தொடர்ச்சியாகவே நம்ம பார்க்கலாம். ஸோ ஏழாம் நாள் கொடுக்கப்பட்ட தலைப்பு மிக முக்கியமான தலைப்பு. ஸோ தலைப்பு பார்த்தீங்கன்னா ரைமிங் வேர்ட்ஸ் அண்டு ரைமிங் ஸ்கீம்ஸ். இந்த ரைமிங் வேர்ட்ஸ் அண்டு ரைமிங் ஸ்கீம்ஸ் அப்படிங்கிறது எதை டிபெண்ட் பண்ணி வரக்கூடிய தலைப்புன்னு பார்த்தீங்கன்னா போயம்ஸ். ஸோ நம்மளுடைய ஒவ்வொரு கிளாஸஸ் இருக்கட்டும், சிக்ஸ்த்தாக இருக்கட்டும், செவன்த்தாக இருக்கட்டும், எயித்தாக இருக்கட்டும், நைன் டென் வாட் எவர் இட் இஸ் அப் டு டென்த் ஸ்டாண்டர்ட் வரைக்கும் நம்மளுக்கு ஏழு யூனிட்ஸ் கொடுத்துருப்பாங்க. ஒவ்வொரு யூனிட்லேயும் போயம்ஸ் இருக்கும். ஸோ அந்த போயத்தை பற்றின ரைமிங் ஸ்கீம் என்ன, ரைமிங் வேர்ட்ஸ் என்ன அப்படிங்கிறத பற்றி தான் இந்த தலைப்பு. நம்ம வாங்க டீட்டெயில்டாக பார்க்கலாம். டீச்சர் ஆக்டிவிட்டி ஒன்ல உங்களுக்கான டெஃபினிஷன் கொடுத்துருக்காங்க, பார்க்கலாம். த டீச்சர் எக்ஸ்பிளைன்ஸ் தட் ஏ ரைம் இஸ் அ ரெப்பட்டிஷன் ஆஃப் சிமிலர் சவுண்ட்ஸ் இன் த ஃபைனல் ஸ்ட்ரெஸ்ட் சிலபிள்ஸ். த டீச்சர் ஷோஸ் ஏ சார்ட் டு த ஸ்டூடெண்ட்ஸ் அண்ட் ஆஸ்க் தெம் டு ரீட் த போயம் அலவுட். The teacher then emphasizes the rhyming words. So, உங்களுக்கு பாக்ஸ்குள்ள ஒரு போயம் கொடுத்துருக்காங்க பாருங்க, த ஃபேட் கேட்.
இதுல வரக்கூடிய அந்த poetic lineல கடைசியாக வரக்கூடிய வார்த்தைகள் அனைத்தையும் நான் என்ன பண்ணிருக்கேன், ஹைலைட் பண்ணிருக்கேன். ஈவன் அவங்க வந்து உனக்கு அன்லைன் பண்ணி கொடுத்துருக்காங்க. அதுதான் உங்களுக்கு என்ன சொல்றாங்க அப்படின்னா, அந்த ஸ்கீம் அப்புறம் ரைமிங்கை பொறுத்த லெவலில் ரெப்படேஷன் ஆஃப் சிமிலர் சவுண்ட்ஸ் இன் த ஃபைனல் ஸ்ட்ரெஸ்ட் சிலபல்ஸ். ஸோ கடைசியாக வரக்கூடிய அந்த சிலபல், அந்த உச்சரிப்பானது ஒரே மாதிரியாக இருக்கக்கூடியதாக இருக்க வேண்டும். பாருங்க, கேட், ஃபேட், மேட், ஹேட், ஃபிட், ஸ்பிட், இட்டு 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 முடியுது பார்த்தீங்களா. இதெல்லாம் உங்களுக்கு ரைமிங் வேர்ட்ஸ் அப்படின்னு சொல்லலாம். இதை பேஸ் பண்ணி தான் நம்ம ஸ்கீமும் குறிக்க போகிறோம். வாங்க நம்ம அடுத்தடுத்த பதிவில் அப்படியே வரிசையாக பார்த்துக்கிட்டே போகலாம். தி டீச்சர் explains that rhyming words are words that have the same ending sounds. அப்ப அந்த ending வரக்கூடிய அந்த உச்சரிப்பானது ஒரே மாதிரியாக இருக்க வேண்டும். example பாருங்க, cat, fat, mat and hat, fit and split. ஸோ இந்த மாதிரி உச்சரிப்புகள் ஒரே மாதிரியாக இருக்கணும். இதை பற்றி நான் முன்னாலேயும் சொல்லிட்டேன். அதுதான் ரைமிங் வேர்ட்ஸ் அண்ட் ஆல்சோ டிபெண்டிங் அப்பான் ஸ்கீம்னு சொல்லுவோம். பாருங்கள், ஸ்டூடெண்ட்ஸ் ரீட் த ரைமிங், ஐ மீன் த ரைம் அலவுட் ஸ்ட்ரெஸ்ஸிங் த ரைமிங் வேர்ட்ஸ். ஸோ அந்த ரைமை சவுண்டாக வாசிக்கணும், வித் ஸ்ட்ரெஸ்ஸோட. ஸ்பிளிட், ஃபிட், ஹேட், மேட், இப்படி உச்சரிக்கணும். நெக்ஸ்ட் ஸ்டூடெண்ட் ஆக்டிவிட்டி 1 பார்க்கலாம். எ போம் இஸ் கிவன், ஸ்டூடெண்ட்ஸ் ஹாவ் டு பிக் அவுட் த ரைமிங் வேர்ட்ஸ் ஃப்ரம் த போம். ஸோ இந்த கிவன் போயத்திலிருந்து நம்ம ரைமிங் வேர்ட்ஸ் பிக் அவுட் பண்ண போகிறோம். பாருங்கள், எர்த் டே அப்படிங்கிற ஒரு போயம். ரைமிங் வேர்ட்ஸாக இருக்கட்டும் அல்லது ரைமிங் ஸ்கீமாக இருக்கட்டும், நம்மளோட ஃபோக்கஸிங் எங்கே தான் இருக்கணும் அப்படின்னா, அந்த கிவன் போய்டிக் லைன்ஸ் உடைய எண்டில் தான் இருக்கணும். பாருங்கள், எண்டில் நான் ஹைலைட் பண்ணியிருக்கேன். பாருங்கள், வென், சன், லேண்ட், hand, tree, me, away, day. So இதில் இரண்டு இரண்டு வார்த்தைகளுடைய உச்சரிப்புகள் ஒரே மாதிரி இருக்கு. பாருங்க, when, sun. அப்போ இந்த மாதிரி ஒரே மாதிரியாக இருக்குன்னா இதுதான் ரைமிங் வேர்ட்ஸ். அடுத்து பாருங்க, land, hand. நெக்ஸ்ட் tree, me, away, டே. ஸோ இந்த எண்டிங் ஸ்ட்ரெஸ்ஸை தான் நீங்கள் பார்க்கணும். ஆல்ரெடி சொல்லியிருக்காங்க, அகெயின் ஐ ரிப்பீட் இட். ஸோ உங்களுக்கு அந்த எண்டிங் ஸ்ட்ரெஸ் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். இதெல்லாம் ரைமிங் வேர்ட்ஸ். ஸ்கீம் அப்படிங்கிறத பற்றி நம்ம ஒன்று பார்த்துடலாம். பாருங்கள், வென், சன், இப்படி சேமாக இருந்தால் ஃபஸ்ட்டு என்ன நம்ம போட்டிருக்கோமோ, இப்போ சப்போஸ் ஏ அப்படின்னு முதல்ல போட்டிருக்கீங்கன்னா நெக்ஸ்ட்டு ஏ தான் வரும். அடுத்து பாருங்கள், லேண்டு. இந்த லேண்டுங்கிற வார்த்தை மேலே வந்து அந்த ரெண்டு வார்த்தைகளுக்குமே டிஃப்ரெண்ட்டான ப்ரனன்சியேஷனாக இருக்குது. பாருங்கள், வென், சன், ஆனால் இங்கே வருது லேண்ட். அப்போ நம்ம நெக்ஸ்ட்டு பி அப்படிங்கிற ஒன்றுக்கு மூவ் ஆகணும். ஸோ இதை பற்றி நம்ம டீட்டெயில்டாக பார்க்கலாம். இப்போ உங்களுக்கு ரைமிங் வேர்ட்ஸ் எப்படி பிக் பண்ணுறது அப்படின்னு தெரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ நம்ம ஆல்ரெடி டிஸ்கஸ் பண்ணதான் உங்களுக்கு எக்ஸாம்பிள்னு கொடுத்து அதை ஆன் த கிவன் லைனில் எழுத சொல்லியிருக்காங்க. ஆல்ரெடி ஒரே ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க. பாருங்கள், வென், சன், அதனை தொடர்ந்து நான் ஆன்சர் எழுதியிருக்கேன். நெக்ஸ்ட் டீச்சர் ஆக்டிவிட்டி 2, இதுல என்ன சார் சொல்றாங்க, த டீச்சர் ரைட்ஸ் த ஃபாலோயிங் போம் ஆன் த போர்டு. ஒரு போர்டில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு டீச்சர் போயம் எழுதுறாங்க. இதில் உங்களுக்கு ரைமிங் ஸ்கீமை பிக் பண்ண சொல்கிறாங்க. அதென்ன சார் ஸ்கீம், வேர்ட்ஸ் அப்படின்னா அந்த இருக்கிற ஒரே மாதிரியான உச்சரிப்பை கொண்ட வார்த்தைகளை நம்ம எழுதணும். இப்போ தான் நம்ம பார்த்தோம். அடுத்து நம்ம இப்போ பார்த்துக்கிட்டு இருக்குது என்னன்னு பார்த்தீங்கன்னா ஸ்கீம். ஸ்கீம்னு பார்த்தீங்கன்னா பேசிக்காக வரக்கூடிய ஸ்கீம்ஸ் ஏ, பி, சி, டி, தென் இ. ஸோ இந்த ஐந்தை நீங்கள் முதன்மையாக கொண்டே நம்ம ஃபாலோ பண்ணலாம். பட் உங்களுக்கு ஸ்கூல் லெவலில் மோஸ்ட்லி 4 தான் வரும், ஏ, பி, சி அண்ட் டி. இதை டிபெண்ட் பண்ணி தான் வரும். பாருங்கள், இதுலேயுமே இந்த கடைசி வார்த்தைகளை தான் பார்க்கணும். ஹைலைட் பண்ணியிருக்கேன். பாருங்கள், ஃபைட், லைட், பிளைன், ரெயின், கடைசியில் பாருங்கள் இன், இன், அதில் டி, 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 ஐ மீன் ஃப்ளைட், லைட். அப்போ இட்டு இட்டு, அப்போ உங்களுக்கு ஒரு போய்டிக் லைன் கொடுத்தாங்க அப்படின்னா அதில் முதல் லைனில் லாஸ்ட் வார்த்தை என்ன கொடுத்தாலும் சரி உங்களோட பதில் ஏ அப்படிங்கிறதா இருக்கணும். அந்த ப்ரனன்சியேஷன் வந்த அந்த வார்த்தை மறுபடியும் ரிப்பீட் ஆகுதான்னு பார்க்கணும். ரிப்பீட் ஆச்சுன்னா சேம் ஏ, அப்படி ரிப்பீட் ஆகலைன்னா பின்னு மாறணும். பாருங்கள், ஃபைட், அப்போ எண்டில் இட்டு. அடுத்து பாருங்கள், லைட், இட்டு, அப்போ ஏ ஏ. அடுத்து பாருங்க, பிளைன், இன்னின்னு முடியுது, அங்கே மேலே இட்டுன்னு முடிஞ்சிச்சு, அப்போ நெக்ஸ்ட்டு பீக்கு ஜம்ப் பண்ணணும். அடுத்து பாருங்க, ரெயின், அப்போ பிளைன் அப்படிங்கிறது ரெயின் அப்படிங்கிறது இன்னின்னு முடியுது, அதனால பிபி. அப்படி டிஃபராக இருந்தால் ஏ, ஏக்கு அப்புறம் பி, பிக்கு அப்புறம் சி, சிக்கு அப்புறம் டி. சிமிலராக இருந்தால் ஏன்னு எழுதலாம்,
அல்லது ஏபி பிபின்னு எழுதலாம், அல்லது ஏபிசி. எப்படி அந்த உச்சரிப்புகள் இருக்கோ அந்த கடைசி சிலபல்ஸில் அதை டிபெண்ட் பண்ணி நீங்கள் ஆன்சர் எழுதலாம். பாருங்கள், த டீச்சர் எக்ஸ்பிளைன்ஸ் தட் ரைம் ஸ்கீம் இஸ் த பேட்டர்ன் ஆஃப் ரைமிங் தட் கம்ஸ் அட் த எண்ட் ஆஃப் ஈச் லைன் ஆஃப் அ போயம். ஸோ போயத்தினுடைய கடைசியாக வரக்கூடிய அந்த வார்த்தைகளை வைத்து தான் நம்ம இந்த ரைமிங் ஸ்கீம் எழுதணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆல்ரெடி நான் சொல்லிட்டேன், அதே தான் உங்களுக்கு இந்த கிவன் பேசேஜில் கொடுத்துருக்காங்க. ஸோ உங்களோட எக்ஸாம் பேப்பரில் நீங்கள் எப்படி ஆன்சர் எடுத்து எழுதணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பாருங்கள், ஏஏ பிபி. ஸோ இப்படி தான் எடுத்து எழுதணும். நெக்ஸ்ட் ஸ்டூடெண்ட் ஆக்டிவிட்டி 2 பார்க்கலாம். இதுலேயும் அதே மாதிரி உங்களுக்கு உங்கள் கிளாஸ் ரூமில் ரெண்டு குரூப்பாக பிரிக்கிறாங்க. அந்த ஒவ்வொரு குரூப்புக்கும் போயம் கொடுத்து அதில் ஸ்கீம் என்ன, ரைமிங் வேர்ட்ஸ் என்ன அப்படிங்கிறத பற்றி தான் உங்களுக்கு பிக் பண்ண சொல்ல போகிறாங்க. அந்த கடைசி வார்த்தையை நீங்கள் லவுடாக உச்சரிக்கணும். அந்த உச்சரிப்புகள் ஒரே மாதிரியாக இருந்தால் ஏக்கு அப்புறம் அகெயின் ஏ, சப்போஸ் உச்சரிப்புகள் வித்தியாசமாக இருந்தால் பி. ஸோ அதை பொறுத்து நீங்கள் அடுத்தடுத்து உங்களோட ஆன்சரை நீங்கள் எழுதி ஃபாலோ பண்ணிக்கிங்க உங்களுடைய கிளாஸ் ரூம் ஆக்டிவிட்டியில். நெக்ஸ்ட் நம்ம அசைன்மெண்ட் ஏரியாவுக்குள்ள வந்தாச்சு. ஃபர்ஸ்ட் ஒன் பாருங்க, ரைட் அஸ் மெனி ரைமிங் வேர்ட்ஸ் அஸ் பாசிபிள் ஃபார் த ஃபாலோயிங் வேர்ட்ஸ், ரெயின், வெல், பிரைட், திங், க்ரோ. ஸோ இந்த வார்த்தைகளுக்கு நீங்கள் ரைமிங் வேர்ட்ஸ் எழுதலாம்ன்றாங்க. பாருங்க, ரெயின் கெயின், வெல் பெல், பிரைட் லைட், க்ரோ த்ரோ. ஸோ இந்த மாதிரி வார்த்தைகள் நீங்கள் அடுத்தடுத்து எழுதிக்கோங்க. ஃபஸ்ட்டு ரோமன் ஓவர், செகண்ட் ரோமன் பாருங்கள், மேட்ச் த ஃபாலோயிங் வித் இட்ஸ் ரைமிங் வேர்ட்ஸ். ஸோ கரெக்டான ரைமிங் வேர்ட்ஸில் மேட்ச் பண்ண சொல்கிறாங்க. ஃபர்ஸ்ட் ஒன் கிங், அதுக்கு மேட்ச் ஆனது சிங். டே, டேக்கு மேட்ச் ஆனது சேவ். தேர்ட் ஒன் பாருங்கள், பெண்ட், பெண்ட்டுக்கு மேட்ச் ஆனது சென்ட். ஃபோர்த் ஒன் லூஸ், கூஸ். ஸோ இதுதான் உங்களுக்கு சரியான மேட்ச் த ஃபாலோயிங். செகண்ட் ரோமன் இஸ் ஓவர். தேர்ட் ரோமன் பார்க்கலாம், circle the words in each row that have the same rhyming sound as the word in the box. அதாவது உங்களுக்கு சேம் ரைமிங் வேர்டு என்னவோ அதை சர்க்கிள் பண்ண சொல்லியிருக்காங்க. நான் என்ன பண்ணியிருக்கேன், உங்களுக்கு ஹைலைட் பண்ணியிருக்கேன் எந்த வார்த்தையை போல அப்படின்னா, ஆல்ரெடி உங்களுக்கு பாக்ஸ்க்குள்ளே அந்த வார்த்தை கொடுத்துட்டாங்க. பாருங்கள், ஃபஸ்ட்டு கொடுத்த வேர்டு பாருங்கள், ஃபீட். அதனுடைய ஒத்த ப்ரனன்சியேஷன் பாருங்கள், மீட், சீட், ஹீட். அப்போ லாஸ்ட் என்ன சார், ஹெட்டு. அது வித்தியாசமாக இருக்குது, அதை நம்ம சர்க்கிள் பண்ணக்கூடாது. நெக்ஸ்ட் பாருங்கள், டேக். ப்ரனன்சியேஷன் பாருங்கள், லீக், கேக், லேக். இக்கேக்குன்னு முடியுதா, அப்போ வித்தியாசமானதை நான் சர்க்கிள் பண்ணலை. நெக்ஸ்ட் ஒன் பாருங்கள், கோன், போன், டோன், ஜோன். வித்தியாசமானது டியூன். ஸோ அதை நான் சர்க்கிள் பண்ணலை. நெக்ஸ்ட் ஒன் பாருங்கள், ஃப்ளூட். ஸோ ஒத்த ப்ரனன்சியேஷன் பாருங்கள், க்யூட், டூட், சூட். வித்தியாசமானது கட். நெக்ஸ்ட் ஒன் பைன், ஒத்த ப்ரனன்சியேஷன் பாருங்கள், மைன், லைன், ஃபைன். வித்தியாசமானது டின். ஸோ இதோட உங்களுக்கு தேர்ட் ரோமன் நிறைவு பெறுது. நெக்ஸ்ட் நம்ம ஃபோர்த் ரோமன் பார்க்கலாம். ஐடென்டிஃபை த ரைமிங் ஸ்கீம் அண்ட் ரைட் இட் பிலோ. ரைமிங் ஸ்கீம் கண்டுபிடிச்சு அதை எழுத சொல்கிறாங்க. கீழே உங்களுக்கு பாருங்கள் ஒரு டேஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ பதில் பாருங்கள், நான் என்ன சொல்லியிருக்கேன், ஸ்கீம் கண்டுபிடிக்கினாலும் வேர்ட்ஸ் கண்டுபிடிக்கினாலும் கடைசி வார்த்தைகள் தான் பார்க்கணும். ஸோ கொடுத்துருக்க அந்த பொய்டிக் லைனில் கடைசி வேர்ட்ஸ் பாருங்கள், க்ளவுன், டவுன், டோஸ், நோஸ். ஸோ பாருங்கள், இங்கே உங்களுக்கு க்ளவுன் அப்படிங்கிறாங்க. அப்போ ஃபஸ்ட்டு எந்த வார்த்தை வந்தாலும் சரி நம்மளோட பதில் என்னவாக இருக்க வேண்டும், ஏ. நெக்ஸ்ட் ப்ரனன்சியேஷன் பாருங்கள், டவுன். இன்னு முடியுதா, அப்போ ஏ. நெக்ஸ்ட் ஒன் டோஸ், இஸ்ன்னு முடியுது, அங்கே இன்னு முடிச்சு இங்கே இஸ்ன்னு முடியுது. அப்போ நெக்ஸ்ட் நம்ம பிக்கு ஜம்ப் பண்ணணும். நெக்ஸ்ட் பாருங்கள், நோஸ், டோஸ், நோஸ். இஸ் இஸ்ன்னு முடியுது, அப்போ பிபி. அப்போ ஆன்சர் ஏஏ பிபி. ஸோ ஃபோர்த் ரோமன் இஸ் ஓவர். நெக்ஸ்ட் ஃபிஃப்த் ரோமன் பாருங்கள், ஐடென்டிஃபை த ரைமிங் ஸ்கீம் அண்ட் ரைட் இட் பிலோ. அகெயின் சேம், இங்கே அதே மாதிரி நம்மளுக்கு ஒரு பொய்டிக் லைன்ஸ் கொடுத்துருக்காங்க. பாருங்கள், ஃபோர் லைன்ஸ். அதில் கடைசி வார்த்தைகளை நம்ம பிக் பண்ணுறோம். பாருங்கள், ஃபஸ்ட்டு வேர்டு பாருங்கள், பேடு. செகண்ட் வேர்டு ஆஃபுல். தேர்டு வேர்டு சேடு. ஃபோர்த் ஒன் அன்லாஃபுல். இப்போ உச்சரிப்பு பாருங்கள், ஃபர்ஸ்ட் ஒன் பேடு. நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன், முதல் உச்சரிப்புக்கு எப்படி இருந்தாலும் சரி நம்ம என்ன தான் ஆன்சர் எழுதணும், ஏ. செகண்ட் ஒன் பாருங்கள், ஆஃபுல். ஃபர்ஸ்ட் ஒன் பேடு, செகண்ட் ஒன் இல்லுன்னு முடியுது, அப்போ வித்தியாசம். அதனால் ஆன்சர் என்னது, பி. தேர்ட் ஒன் பாருங்க, சேடு. இது எதை ஒத்துருக்கு, முதல்ல வந்து அந்த பேடை ஒத்துருக்கு. அப்போ அங்கே ஏ போட்டோமா, இங்கேயும் ஏ. நெக்ஸ்ட் ஒன் பாருங்க, அன்லாஃபுல். இந்த ஃபுல் அப்படிங்கிறது எதை ஒத்துருக்கு, ரெண்டாவது போட்ட அந்த ஆஃபுல்ல ஒத்துருக்கு. அங்கே என்ன பதில் போட்டோம், பி. அப்போ இதற்கும் பி. ஸோ ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஏபி
ஏபி. ஸோ இதோட நம்மளுக்கு ஏழாம் நாள் பதிவு முடியுது. அடுத்து நம்ம எட்டாம் நாளுக்கான பதிவை பத்தி பார்க்கலாம். டே எட்டுக்கான தலைப்பு பாருங்க, டிராவல் வெக்காபுலரி. ஸோ டிராவல் வெக்காபுலரி அப்படின்னா ஒன்றும் கிடையாது. இந்த டிராவலிங் உங்களுக்கு எதை பேஸ் பண்ணியிருக்குன்னா ஃப்ளைட்ல. ஃப்ளைட்ல இப்போ நம்மளோட ஜேர்னி இருந்துச்சுன்னா அங்கே என்னென்ன மாதிரி வார்த்தைகள்லாம் பயன்படுத்துவாங்க அப்படிங்கிற பத்தி தான் உங்களுக்கு இந்த எட்டாம் நாளுக்கான பதிலாக உள்ளது. வாங்க நம்ம அதை பத்தி ஒன் பை ஒன்னா பார்க்கலாம். டீச்சர் ஆக்டிவிட்டி ஒன்ல உங்களுக்கு ஒரு மேட்ச் த ஃபாலோயிங் கொடுத்துருக்காங்க. ஒரு பிக்சர் கொடுத்து அந்த பிக்சருக்கு ஆப்டான மேட்சிங் என்ன அப்படிங்கிறத பத்தி தான் நாங்கள் மேட்ச் பண்ணியிருக்கோம் பாருங்க. ஃபர்ஸ்ட் ஒன், அந்த இமேஜ் உங்களுக்கு எதை டினோட் பண்ணுதுன்னா டிக்கெட் அப்படிங்கிறத டினோட் பண்ணுது பாருங்க. ஒன்னு போட்டிருக்கோமா. செகண்ட் ஒன் என்ன சார் டினோட் பண்ணுது அந்த இமேஜ்? பேக்கேஜ் கிளைம். தேர்ட் ஒன் என்ன சார் கிளைம் பண்ணுது, ஐ மீன் தேர்ட் ஒன் என்ன டினோட் பண்ணுது அப்படின்னா உங்களுக்கு மெட்டல் டிடெக்டர். ஃபோர்த் ஒன் என்ன சார் நம்மளுக்கு ரெஃபர் பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஏர்போர்ட். ஃபிஃப்த் ஒன் உங்களுக்கு எதை சார் டினோட் பண்ணுதுன்னா டிராவல் ரூட். டீச்சர் ஆக்டிவிட்டி ஒன் இஸ் ஓவர், நெக்ஸ்ட் டீச்சர் ஆக்டிவிட்டி டூ. ஸோ இதில் நம்மளுக்கு என்ன கொடுத்துருக்காங்கன்னா அனௌன்ஸ்மெண்ட்ஸ். இப்போ ஏர்போர்ட்டுக்கு நம்ம போயிருந்தோம்னா அங்கே அனௌன்ஸ்மெண்ட் கொடுப்பாங்க. அந்த அனௌன்ஸ்மெண்ட்ஸுக்கான அர்த்தம் என்ன அப்படிங்கிறத பற்றி தான் உங்களுக்கு இந்த டீச்சர் ஆக்டிவிட்டி டூ. இதில் நம்மில் பல பேர் வந்து ஏர்போர்ட் போயிருக்க மாட்டோம், ஜங்ஷனுக்கு கொஞ்சம் பேர் போயிருப்பீங்க, அதாவது ரயில்வே ஜங்ஷன். அங்கே அனௌன்ஸ்மெண்ட் கொடுப்பாங்க பார்த்தீங்களா, அதை நீங்கள் கேட்டிருப்பீங்க. இதுலேயே சில பேர் ரயில்வே ஜங்ஷனும் போயிருக்க மாட்டீங்க. இப்போ நம்ம டிரான்ஸ்போர்ட் பஸ் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா குறிப்பாக ஃபெஸ்டிவல் டயத்தில் அனௌன்ஸ் பண்ணுவாங்க. இந்த மாதிரி பிளாட்ஃபார்ம் ஒன்னில் வந்து பார்த்தீங்கன்னா சென்னை போகிறதுக்கான பஸ் இருக்குது, பிளாட்ஃபார்ம் டூவில் மதுரைக்கு போகிறதுக்கான பஸ் இருக்குது அப்படின்னு அனௌன்ஸ்மெண்ட் பண்ணுவாங்களே, அதே மாதிரி ஏர்போர்ட்ல அனௌன்ஸ்மெண்ட் இருக்கு. அந்த அனௌன்ஸ்மெண்ட்ஸ்க்கான சரியான அர்த்தம் என்ன அப்படிங்கறத உங்களுக்கு மேட்ச் தி ஃபாலோயிங்ல கொடுத்திருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஒன் பாருங்க, there has been a gate change. சோ இதற்கான சரியான பதில், the flight will leave from a different gate. செகண்ட் ஒன் பாருங்க, we would now like to invite all passengers to board. செகண்ட் ஒன் பாருங்க, it's time for passengers to enter the plane. தேர்ட் ஒன், யுனைடெட் ஏர்லைன்ஸ் ஃப்ளைட் 880 டு மியாமி இஸ் நவ் போர்டிங். ஸோ தேர்ட் ஒனுக்கான சரியான பதில், எவ்ரி ஒன் கேன் என்டர் த பிளைன். ஃபோர்த் ஒன், திஸ் இஸ் த ஃபைனல் போர்டிங் கால் ஃபார் யுனைடெட் ஏர்லைன்ஸ் ஃப்ளைட் 880 டு மியாமி. சரியான பதில், இட் இஸ் த ஃபைனல் ஆப்பர்ச்சுனிட்டி டு என்டர் த பிளைன் பிஃபோர் தே க்ளோஸ் த டோர்ஸ். லாஸ்ட் ஒன், த stop over at Dubai for half an hour. So சரியான பதில், when the airplane stops in a different city before continuing to the final destination. Next student activity 1. இதில் உங்களுக்கு அதே மாதிரி மேட்ச் த ஃபாலோயிங் தான் கொடுத்துருக்காங்க. நம்ம அதை மேட்ச் பண்ணலாம் வாங்க. ஃபர்ஸ்ட் ஒன் பாருங்க, பை டிக்கெட்ஸ். சரியான பதில், டிக்கெட் ஆஃபீஸ். செகண்ட் ஒன், கெட் த ட்ரெயின் ஷெட்யூல். செகண்ட் ஒனுக்கு மேட்ச் என்னது, இன்ஃபர்மேஷன் டெஸ்க். தேர்ட் ஒன், மேக் எ ஃபோன் கால். பதில், அட் த பே ஃபோன். ஃபோர்த் ஒன், செக் மை லக்கேஜ். பதில் பார்த்தீங்கன்னா பேக்கேஜ் செக். ஃபிஃப்த் ஒன், ஈட் சம்திங் ஸ்நாக்ஸ் பார். ஃபிஃப்த் ஒன். ஸோ ஸ்டூடெண்ட் ஆக்டிவிட்டி ஒன் இஸ் ஓவர், ஸ்டூடெண்ட் ஆக்டிவிட்டி டூ பார்க்கலாம். ஸோ இந்த ஆக்டிவிட்டியில் உங்களோட டீச்சர் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா உங்களை சம் குரூப்ஸாக டிவைட் பண்ணுவாங்க. ஈச் குரூப்ஸுக்கு சம் சென்டென்சஸ் கொடுப்பாங்க. அந்த சென்டென்சஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஜம்பிள்டு சென்டென்சஸாக இருக்கும். அந்த வார்த்தைகள் அனைத்தையுமே எதை பேஸ் பண்ணியிருக்கும் அப்படின்னா ஃப்ளைட் ட்ராவலிங், ஃப்ளைட்டில் ட்ராவல் பண்ணக்கூடிய அந்த ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் என்னவோ அதை பேஸ் பண்ணி தான் இருக்கும். அதை நம்ம கரெக்டான முறையில் அரேஞ்ச் பண்ண போகிறோம். சரி வாங்க நம்ம அரேஞ்ச் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் ஒன் பாருங்கள், என்ன பண்ணோம், புக் எ ஃப்ளைட். ஃப்ளைட்டை நம்ம புக் பண்ண போகிறோம். செகண்ட் ஒன், புக் பண்ணதுக்கப்புறம் ஏர்போர்ட்டு போகும்ல, அங்கே என்ன பண்ணணும், ரீச் த போர்டிங் கேட். போர்டிங் கேட் நம்ம ரீச் பண்ணுவோம். தேர்ட் ஒன் பாருங்கள், ரீச் ஆனதுக்கப்புறம் ஹேண்ட் ஓவர் லக்கேஜ், லக்கேஜை ஹேண்ட் ஓவர் பண்ணுவோம். ஃபோர்த் ஒன் பாருங்கள், அதுக்கப்புறம் வெயிட் போடுவாங்க, வெயிட் த பேக்கேஜ், பேக்கேஜை வந்து வெயிட் போடுவாங்க. ஃபிஃப்த் ஒன் பாருங்கள், கெட் த டிக்கெட், அப்போ போய் நம்ம டிக்கெட் வாங்கணும். டிக்கெட் வாங்கி முடிச்சோன்னே சிக்ஸ்த் ஒன் பாருங்கள், வெயிட் இன் லாங் ஏரியா. ஸோ கொஞ்சம் நேரம் நம்ம வெயிட் பண்ணணும், ஏன்னா ரெண்டு மணி நேரம் மூணு நேரத்துக்கு முன்னாலேயே ஃப்ளைட் வர்றதுக்கு முன்னால் நமக்கு போய் அங்கே வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கணும். செவன்த் ஒன் பாருங்கள், அதுக்கப்புறம் செக் பண்ணுவாங்க, செக் இன். எயித் ஒன், போர்ட் த ஃப்ளைட். ஸோ ஃப்ளைட்டை நோக்கி நம்மளுடைய போர்டிங் ஸ்டார்ட் ஆகிடும். நைன்த் ஒன், ஃப்ளைட் என்னாகும், போர்டிங் ஆனதுக்கப்புறம் டேக் ஆஃப் ஆகும். டேக் ஆஃப் ஆனதுக்கப்புறம் என்னாகும், ஃப்ளைட்டு இன்னொரு இடத்துல போய் லேண்ட் ஆகும். அடுத்தப்புறம் பாருங்கள், லெவன்த் ஒன், கெட் ஆஃப் த பிளைன். கெட் ஆஃப் அப்படின்னா லீவ்னு அர்த்தம். அதுக்கப்புறம் பிளைன் விட்டு என்ன பண்ணுவோம், வெளியேறி வருவோம்.
Then last one உங்களுக்கு என்னது claim the package. ஃபைனலா அதுக்கு அப்புறம் நம்மளுடைய பேக்கேஜ் என்னவோ அந்த பேக்கேஜ் நம்ம claim பண்ணிட்டு நம்ம நம்ம வாட்டுக்கு வீட்டுக்கு வந்துடலாம். ஸோ இதோட உங்களுக்கு ஸ்டூடெண்ட் ஆக்டிவிட்டி 2 நிறைவு பெறுது. நெக்ஸ்ட் பாருங்க அசைன்மெண்ட் ஏரியா. கம்ப்ளீட் த பேராகிராஃப் யூசிங் த கிவன் வேர்ட்ஸ். ஸோ ப்ராக்கெட்டில் நம்மளுக்கு சம் வேர்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. அந்த வேர்ட்ஸை வச்சு நம்ம ஆன் த டேஷில் கரெக்டாக மேட்ச் பண்ண போகிறோம் பாருங்க. அதில் உங்களுக்கு பாக்ஸுக்குள்ளே டியூட்டி ஃப்ரீ ஷாப், கேட், போர்டிங் கார்டு, பேக்கேஜ், ஓவர் ஹெட், லாக்கர், தென் சீட் பெல்ட். ஸோ இதை நம்ம மேட்ச் பண்ண போகிறோம் பாருங்கள். ஆஃப்டர் லீவிங் ஹர் பேக்கேஜ் அட் த செக்இன் டெஸ்க், ஸோ ஜினியா வென் டு செக்யூரிட்டி. ஆஃப்டர் தட் ஷீ ஸ்டாப்ட் டு பை அ கிஃப்ட் இன் த டியூட்டி ஃப்ரீ. ஷீ ஷோடு ஹர் பாஸ்போர்ட் அண்ட் போர்டிங் கார்டு அண்ட் போர்டட் த பிளைன். There was no space left in the overhead locker, but fortunately her hand baggage was small, so she put it under the seat in front of her. She sat down, fastened her seat belt, and the flight departed on time. She enjoyed the flight very much. ஸோ உங்களுக்கு ரோமன் 1 இதோட நிறைவு பெறுது. நெக்ஸ்ட் ரோமன் 2 பாருங்க. மேட்ச் த ஃபாலோயிங் வேர்ட்ஸ் வித் தயர் மீனிங். ஸோ கொடுக்கப்பட்ட அந்த வார்த்தைகளுக்கான சரியான அர்த்தத்தை நம்ம சூஸ் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு உங்களுக்கு கொடுத்துருக்குது பேக்கேஜ் கிளைம். ஸோ ஆன்சர் பாருங்க உங்களுக்கு பிளேஸ் வேர் பேசஞ்சர்ஸ் கோ டு ஃபைன் தயர் லக்கேஜ் அட் த எண்ட் ஆஃப் யுவர் ஜேர்னி. செகண்ட் ஒன் போர்டு ஸ்பெஷல் டிக்கெட் ஷோயிங் த பேசஞ்சர் ஹேஸ் செக்ட் இன் அண்ட் மே போர்ட் பிளைன். தேர்ட் ஒன் போர்டிங் பாஸ். போர்டிங் பாஸ் உங்களுக்கு பாருங்க டு ரெஜிஸ்டர் ஃபார் ஃப்ளைட், செக்கிங் ஆஃப் டிக்கெட்ஸ், பாஸ்போர்ட், லக்கேஜ், தென் எக்ஸெட்ரா. ஃபோர்த் ஒன் செக்இன், பேசஞ்சர்ஸ் டெலிஃபோன் வேலிடேஷன் ஆஃப் ரிட்டன் ரிசர்வேஷன். ஃபிஃப்த் ஒன் கன்ஃபர்மேஷன் பாருங்க உங்களுக்கு ரீகன்ஃபர்மேஷன் டு கெட் ஆன் ஆர் என்டர் அண்ட் ஏரோப்ளைன். ஃபைனல் ஒன் டிபார்ச்சர்ஸ் போர்ட் உங்களுக்கு 6-1 கொடுத்துருக்காங்க பாருங்க. லார்ஜ் டிஸ்பிளே இன் ஏர்போர்ட் ஷோயிங் டைம்ஸ், டெஸ்டினேஷன்ஸ், தென் எக்ஸெட்ரா ஆஃப் டிபார்ட்டிங் ஃப்ளைட். ஸோ செகண்ட் ரோமன் உங்களுக்கு இதோட நிறைவு பெறுது. நெக்ஸ்ட் நம்ம தேர்ட் ரோமனுக்குள்ளே போகலாம். சூஸ் த கரெக்ட் ஆப்ஷன். ஃபர்ஸ்ட் ஒன், விச் ஆஃப் த ஃபாலோயிங் திங்ஸ் இஸ் அன் எக்ஸாம்பிள் ஆஃப் பேக்கேஜ். உங்களுக்கு எக்ஸாம்பிள் என்னது பேக்கேஜுக்கு, சூட் கேஸ். Second one, at which of the following places can you check in? An airport. Third one, which of the following words means depart? Depart அப்படின் என்னது leave. Fourth one, the opposite of domestic flight is an dash flight. அப்படின் international flight. Last one, your destination means the place that you are traveling to. தேர்ட் ரோமன் உங்களுக்கு இதோட நிறைவு வருது. நெக்ஸ்ட் ஃபோர்த் ரோமன், மேட்ச் த ஃப்ரேசல் வேர்ப்ஸ் வித் தயர் மீனிங்ஸ். அதாவது கொடுக்கப்பட்ட அந்த ஃப்ரேசல் வேர்ப்ஸை சரியான அர்த்தமுள்ள அந்த வார்த்தைக்கு நம்ம மேட்ச் பண்ண போகிறோம் பாருங்க. ஃபர்ஸ்ட் ஒன் ஹரியப், சரியான பதில் பார்த்தீங்கன்னா ரஷ்யன் நாட் வேஸ்ட் டைம். செகண்ட் ஒன் செட் ஆஃப், சரியான பதில் ஸ்டார்ட் ஜேர்னி. தேர்ட் ஒன் பாருங்கள் கெட்டின், கெட்டின்னா உங்களுக்கு சரியான பதில் அரைவ். ஃபோர்த் ஒன் பாருங்கள் ஹோல்டப், சரியான பதில் டிலே வென் ட்ராவலிங். தென் ஃபிஃப்த் ஒன் செக் அவுட், சரியான பதில் பார்த்தீங்கன்னா லீவ் த ஹோட்டல் ஆஃப்டர் பேயிங். ஃபோர்த் ரோமன் உங்களுக்கு இதோட நிறைவு வருது. நெக்ஸ்ட் ஃபிஃப்த் ரோமன், சர்க்கிள் த வேர்ப்ஸ் கனெக்டட் வித் ட்ராவல். அதாவது உங்களுக்கு வேர்ப்ஸை வந்து சர்க்கிள் பண்ண சொல்லியிருக்காங்க. அந்த வேர்ப்ஸ் ஆனது ட்ராவலிங்கோட தொடர்பாக இருக்கணும். நம்ம என்ன பண்ணியிருக்கோம், ஹைலைட் பண்ணியிருக்கோம் பாருங்கள். ஃபஸ்ட்டு வேர்டு ஃப்ளை, அடுத்து டேக் ஆஃப், நெக்ஸ்ட் வேர்டு சி ஆஃப், நெக்ஸ்ட் வேர்டு கோ அப்ராட், லாஸ்ட் வேர்டு செயில். ஸோ இதெல்லாம் வேர்ப்ஸு ப்ளஸ் ட்ராவலிங்கோட தொடர்புடைய வார்த்தைகள். நெக்ஸ்ட் டே 9 நம்ம பார்க்கக்கூடிய தலைப்பு பார்த்தீங்கன்னா ஹோமோஃபோன்ஸ் அண்ட் ஹோமோனிம்ஸ். ஸோ இந்த ஹோமோஃபோன்ஸ் அண்ட் ஆல்சோ ஹோமோனிம்ஸ் பற்றி நம்ம 8 சார்ந்த வீடியோ வந்து தனியாக நம்ம தொகுத்து போட்டிருக்கோம். அந்த வீடியோ பதிவு உங்களுக்கு நான் ஐகார்டில் கொடுக்குறேன். அதை பார்க்காதவங்க அதையும் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா இன்னும் உங்களுக்கு பக்கா கிளாரிட்டி கிடைக்கும். சரி வாங்க நம்ம 9 பதிவுக்குள்ளே போகலாம். டீச்சர் ஆக்டிவிட்டி 1. ஸோ டீச்சர் எக்ஸ்பிளைன்ஸ் தட் ஹோமோஃபோன்ஸ்
are the words that have same pronunciation but different spelling or meaning. அதாவது ஹோமோஃபோன்ஸ் அப்படினா என்னன்னு பாத்தீங்கன்னா சேம் pronunciation ஒரே மாதிரியான உச்சரிப்பு ஆனால் different spelling spelling வந்து வித்தியாசமாக இருக்கும் அதனோட மீனிங்கும் கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும். ஹோமோனிம்ஸ் are words that have same pronunciation or spelling but different meanings. அப்ப ஹோமோனிம்ஸ் அப்படினு பாத்தீங்கன்னா சேம் உச்சரிப்பு pronunciation அது போக ஸ்பெல்லிங்கும் ஒரே மாதிரியாக இருக்கும் ஆனால் different meaning தரும். The word homonym comes from the prefix homo which means the same and the suffix nim which means name. அப்ப ஹோமோனிம்ஸ்ல ஹோமோ அப்படிங்கிறது ப்ரிஃபிக்ஸ் வேர்டு தான், அதனோட மீனிங் பார்த்தீங்கன்னா சேம் என்று அர்த்தம். சஃபிக்ஸ் வேர்டான நிம் அப்படின்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா நேம் என்று அர்த்தம். பாருங்க உங்களுக்கு ஒரு போயம் கொடுத்துருக்காங்க, அதில் ஹோமோ ஃபோன் என்ன அப்படிங்கிறத பிக் பண்ண சொல்லியிருக்காங்க. பாருங்க ஹோமோ ஃபோன் டூ டூ டிடபிள்யூஓ தென் டிஓஓ ஹோமோ ஃபோன் தான், நாட் ஹோமோ நிம். ஓகே, டீச்சர் ஆக்டிவிட்டி ஒன் இஸ் ஓவர். நெக்ஸ்ட் டீச்சர் ஆக்டிவிட்டி டூ. ஸோ இதில் நம்மளுக்கு ஹோமோனிம்ஸ்னால் என்ன, அதனுடைய பயன்பாடு எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்ல போகிறாங்க. பாருங்கள் த்ரூ த எக்ஸாம்பிளில் ஃபஸ்ட்டு உங்களுக்கு கொடுத்த வார்த்தை என்னன்னு பார்த்தீங்கன்னா பென். பென் அப்படிங்கிறது மீனிங் பார்த்தீங்கன்னா என்ன சொல்கிறாங்க, பிளேஸ் ஃபார் ஹோல்டிங் அனிமல்ஸ் ஒன்று. அதே இது இன்னொரு மீனிங் என்னன்னு பார்த்தீங்கன்னா ரைட்டிங் இன்ஸ்ட்ருமெண்ட். நெக்ஸ்ட் பாருங்கள் டை. இதுக்கு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு மீனிங் பார்த்தீங்கன்னா பாஸ் அவே. அடுத்த மீனிங் பார்த்தீங்கன்னா சிங்குலர் ஃபார்ம் ஆஃப் டைஸ். சூப்பர். தேர்ட் ஒன் பாருங்கள் வேவ் at the beach. First meaning, second meaning with your hand. Next word is spring. First meaning parunga the season, second one a coil of metal. Next book. First meaning parunga something you read, next one meaning making a reservation. அடுத்த வார்த்தை பாருங்க stock, இதுல part of a plant. இன்னொரு meaning to harass by following. நெக்ஸ்ட் பியர் அனிமல் அப்படின்னு ஒரு மீனிங், இன்னொன்று வித் ஸ்டாண்ட் டிஃபிகல்டிஸ். நெக்ஸ்ட் வேர்டு ரோஸ், இதில் பாஸ்ட் டென்ஸ் ஆஃப் ரைஸ் அப்படிங்கிறதுனுடைய பாஸ்ட் ஃபார்ம். அப்படி இல்லை அப்படின்னா இட்ஸ் அ டைப் ஆஃப் ஃப்ளார். நெக்ஸ்ட் பாருங்கள் பார்க், த சவுண்ட் டாக்ஸ் மேக். அல்லது இன்னொரு மீனிங் எ ட்ரீஸ் அவுட்டர் லேயர். நெக்ஸ்ட் லாஸ்ட் வேர்டு பாருங்கள் கரண்ட் அப்படின்னா உங்களுக்கு ஃபஸ்ட் மீனிங் மாடர்ன். அதே இன்னொரு மீனிங் பாருங்கள் ஃப்ளோ ஆஃப் வாட்டர். ஸோ இதோட உங்களுக்கு நிறைவு வருது. நெக்ஸ்ட் ஸ்டூடெண்ட் ஆக்டிவிட்டி ஒன். இதில் உங்களுக்கு என்ன பண்ணுறாங்க, உங்களோட டீச்சர் பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு கார்டு கொடுக்குறாங்க, அந்த கார்டை ஸ்டூடெண்ட் கையில் கொடுத்து ரேண்டமாக ஹோமோஃபோன்ஸ் என்ன ஹோமோனிம்ஸ் என்னன்னு பிக் பண்ணி அதற்கு தகுந்தாற்போல் அந்தந்த பாக்ஸில் போட சொல்லி ஒரு கேமிங் மோடில் உங்களுடைய ஆங்கில ஆசிரியர் உங்கள் பள்ளி அளவில் இதை கண்டக்ட் பண்ணுவாங்க. The next student activity 2, filling the blanks with the corresponding homonyms. So, இப்போ நம்ம ஹோமோனிம்ஸ் சரியாக சூஸ் பண்ண போகிறோம். நம்மளுக்கு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க பாருங்கள் இன்டு த ப்ராக்கெட்டில் வெல் கேன் ரைட் சா வெல். பாருங்கள் ஃபர்ஸ்ட் ஒன் டேஸ் யூ கெட் மீ ஏ டேஸ், கேன் யூ கெட் மீ ஏ கேன். செகண்ட் ஒன் ரைட் த டேஸ் ஆன்சர்ஸ் ஆன் த டேஸ் சைடு, ரைட் த ரைட் ஆன்சர்ஸ் ஆன் த ரைட் சைடு. தேர்ட் ஒன் த வுட் கட்டர் டேஸ் ஏ ஹியூஜ் dash in the dream, the woodcutter saw a huge saw in the dream. Fourth one, the dash was dug by a dash known king. Answer, the well was dug by a well known king. Last one, he dash finish the work tomorrow if he has the dash. Answer, he will finish the work tomorrow if he has the will. So student activity இதோட நம்ம நிறைவு பெறுது. நெக்ஸ்ட் நம்ம அசைன்மெண்ட் ஏரியாக்குள்ள போகலாம். சர்க்கிள் த ஹோமோஃபோன்ஸ் இன் த சென்டென்ஸ். அதாவது கொடுக்கப்பட்ட அந்த நான்கு வாக்கியங்களிலையுமே பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஹோமோஃபோன்ஸ் இருக்கு, அதை சர்க்கிள் பண்ண சொல்லியிருக்காங்க, நம்ம ஹைலைட் பண்ணியிருக்கோம். வாங்க நம்ம பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் சென்டென்ஸ்ல பாருங்க YEAR then EAR. செகண்ட் ஒன் பாருங்கள் அலவுட் அலவுட். அப்போ ரெண்டுக்குமே நம்மளுக்கு சிமிலர் ப்ரனன்சியேஷன் டிஃப்ரெண்ட் ஸ்பெல்லிங் டிஃப்ரெண்ட் மீனிங் வெல்டன். தேர்ட் ஒன் பாருங்கள் சைட் சைட். தென் ஃபோர்த் ஒன் ஸ்டீல்
ஸ்டீல். ஸோ அங்கே நம்மளுக்கு அசைன்மெண்ட்டில் ஃபஸ்ட்டு ரோமன் நிறைவு பெறுது. நெக்ஸ்ட்டு செகண்ட் ரோமன் பார்க்கலாம். பிக் அவுட் த கரெக்ட் வேர்டு. ஸோ நம்மளுக்கு இன்ட்ரு த பேரண்டீசஸில் அதாவது ப்ராக்கெட்டுக்குள்ளே ரெண்டு வேர்டு கொடுத்துருக்காங்க. இந்த கொடுக்கப்பட்ட ஐந்து வாக்கியங்களுக்கு சரியான வார்த்தை எதுவோ அதை நம்ம சூஸ் பண்ண போகிறோம். ஃபர்ஸ்ட் ஒன் பாருங்கள், தர் இஸ் அ டேஸ் இன் மை பக்கெட். பக்கெட்டில் என்ன இருக்குது? ஓட்டை தான் இருக்கும். அப்போ WHOLEங்கிறது முழுமைன்னு அர்த்தம். HOLE தான் ஓட்டை. நெக்ஸ்ட் ஒன் பாருங்கள், மை டேஸ் கேம் டு மை ஹவுஸ் and AUNT. இதுதான் சரியான பதில். ANTங்கிறது எறும்பு. தேர்ட் ஒன் பாருங்க, வி வான் த மேட்ச் டேஸ் டூ பாயிண்ட்ஸ் பை டூ பாயிண்ட்ஸ். நெக்ஸ்ட் வந்து பை 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 சொல்றது. ஃபோர்த் ஒன் பாருங்க, ஷிஃப்ட் த டேஸ் இன் டு எ வேஷ். என்னது உங்களுக்கு ஆன்சர்? ஃப்ளா, FLOWER. ஃபிஃப்த் ஒன், த டேஸ் இஸ் ரஃப் டுடே. வெதர், WEATHER. இதுதான் நம்மளுக்கான அந்த கிளைமேட்டை குறிக்கும். இன்னொரு வெதர் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய அட்மாஸ்பியர், சிச்சுவேஷன் எப்படிங்கிறத குறிக்கும். நெக்ஸ்ட் நம்ம தேர்ட் ரோமன் பார்க்கலாம். ஃபில்லிங் த பிளாங்க்ஸ் வித் த அப்ரோப்ரியேட் வேர்ட்ஸ் கிவன் இன் த ப்ராக்கெட். ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் பாருங்க, த பாய் டஸ் நாட் NOT நாட் நோ ஹவு டு டை த நாட் KNOT ஃபார் ஹிஸ் ஷூஸ். செகண்ட் ஒன் பாருங்க, வென் த டேஸ் சன் SUN சன் இஸ் ஹை அப் இன் த ஸ்கை, மை சன் SON சன் லைக்ஸ் டு கோ ஃபார் அ ஸ்விம். தேர்ட் ஒன், ஹீ இஸ் ஸ்டில் வீக் WEAK வீக் ஆஃப்டர் ஹீ ஃபெல் சிக் லாஸ்ட் வீக் WEEK. ஸோ தேர்ட் ரோமன் நிறைவு வருது. நெக்ஸ்ட் நம்ம ஃபோர்த் ரோமன்குள்ளே போகலாம். ரைட் த கரெக்ட் மீனிங்ஸ் கரஸ்பாண்டிங் டு த சென்டென்சஸ். ஃபர்ஸ்ட் ஒன் பாருங்க, அட்ரஸ் லொக்கேஷன் அப்படிங்கிறது ஒரு மீனிங், ஸ்பீச் அப்படிங்கிறது ஒரு மீனிங். ஆல்ரெடி சென்டென்ஸ் ஒன் அண்ட் சென்டென்ஸ் டூன்னு கொடுத்துருக்காங்க. இதில் ஃபஸ்ட்டு அந்த அட்ரஸ் அப்படிங்கிறது உங்களுக்கு எதை குறிக்கும்? உங்களுக்கு நல்லா பாருங்க, டேக் மை அட்ரஸ் அண்ட் சென்ட் ஆல் த போஸ்ட் தேர். அப்போ என்னது? லொக்கேஷனை குறிக்கும். செகண்ட் சென்டென்ஸ் பாருங்க, த பிரைம் மினிஸ்டர் இஸ் கோயிங் டு அட்ரஸ் த க்ரௌட் டுமாரோ. இந்த அட்ரஸ் உங்களுக்கு ஸ்பீச்சை குறிக்கும். அதே மாதிரி செகண்ட் ஒன் பாருங்க, பேட் இட்ஸ் அ டைப் ஆஃப் மேமல் அல்லது ஸ்டிக் யூஸ்டு டு பிளே கிரிக்கெட். ஃபர்ஸ்ட் சென்டென்ஸ் பாருங்க, ஹர் பேட் காட் ஓல்ட் ஹென்ஸ் ஷீ வாண்டட் எ நியூ ஒன். அப்போ இந்த பேட் உங்களுக்கு எதை குறிக்குது? கிரிக்கெட் அந்த மட்டையை குறிக்குது. செகண்ட் சென்டென்ஸ் பாருங்க, பேட்ஸ் ஆர் யூஸ்வலி சீன் அட் நைட். ஸோ இரவு நேரத்தில் தான் பார்க்க முடியும் எதை? அந்த மேமல்ஸ், ஐ மீன் வௌவால் அப்படின்னு சொல்லுவோம்ல. ஓகே, நம்மளுக்கு இதோட ஃபோர்த் ரோமன் நிறைவு பெறுது. நெக்ஸ்ட் நம்ம ஃபிஃப்த் ரோமன் பற்றி பார்க்கலாம். Write down the meaning of the underlined words in the following sentences. அதாவது நம்மளுக்கு சம் வேர்ட்ஸை வந்து அண்டர்லைன் பண்ணி கொடுத்துருக்காங்க, அதற்கான மீனிங் என்னவோ அதை நம்ம எழுத போகிறோம். பாருங்கள், ஃபர்ஸ்ட் ஒன் ஏ, ஷீ ஹேஸ் அ ரோஸ் கார்டன். ஸோ இங்கே ரோஸ் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும், இட்ஸ் அ டைப் ஆஃப் ஃப்ளார். அதே இது பி பாருங்கள், சேல்ஸ் ரோஸ் பை 20% லாஸ்ட் இயர். ஸோ இந்த ரோஸ் அப்படிங்கிறது ப்ரெசன்ட் ஃபார்ம் ஆஃப் ரைஸ். செகண்ட் ஒன் ஏ, A fly was buzzing against the window. இதில் இந்த ஃப்ளை அப்படிங்கிற வார்த்தை நம்மளுக்கு டைப் ஆஃப் இன்செக்ட். நெக்ஸ்ட் பாருங்கள், லெட்ஸ் ஃப்ளை அ கைட். இந்த ஃப்ளை அப்படிங்கிறது மூவ் த்ரூ த ஏர் வித் விங்ஸ். தேர்ட் ஒன் ஏ பாருங்கள், ஐ லிவ்ட் அலாங் த பேங்க்ஸ் ஆஃப் த ரிவர். ஸோ இங்கே பேங்க்ஸ் அப்படிங்கிறது ஷோர் ஆஃப் ரிவர்ஸ், அதாவது கடற்கரையின் கடற்கரை அப்படின்னு சொல்லலாம், அல்லது ரிவர் பக்கத்தில் இருக்கக்கூடிய அந்த ரிவர் பேங்க். நெக்ஸ்ட் பி பாருங்க, த பேங்க் இஸ் க்ளோஸ்டு டியூ டு லாக்டவுன். இந்த பேங்க் எதை குறிக்கும்? பேங்கிங் செக்டர்ஸை குறிக்கும். ஃபோர்த் ஒன் பாருங்க, ஏ, வி வென்ட் ஃபார் எ வாக் இன் த பார்க். பார்க் அப்படிங்கிறது என்னது? எ பிளேஸ் வேர் சில்ட்ரன்ஸ் என்டர்டைனிங் ஸ்பாட். பி பாருங்க, த டென்னிஸ் கோர்ட் இஸ் சம்டைம்ஸ் யூஸ்ட் அஸ் எ கார் பார்க். இங்கே கொடுத்துருக்க அந்த பார்க்குங்கிற வேர்டுடைய மீனிங் பாருங்கள், பார்க்கிங் ஏரியா ஃபார் வெஹிக்கிள்ஸ், வெஹிக்கிள் பார்க் பண்ணக்கூடிய ஏரியான்னு சொல்லலாம். ஃபிஃப்த் ஒன், ஹியூஜ் வேவ்ஸ் வேர் பிரேக்கிங் ஆன் த ஷோர். இந்த வேவ்ஸ் அப்படிங்கிறது கடல் வரி கடலில் ஏற்படக்கூடிய அலை, ஷீ வேவ். பி பாருங்கள், த பீப்புள் ஆன் த பஸ் வேவ் தேர் ஹேண்ட்ஸ். ஸோ கொடுத்துருக்க இந்த வாக்கியத்துக்கான சரியான பதில் ஹேண்ட் வேவிங், அதாவது கை அசைக்கிறது. இதே இது வேவ்டுக்கு இன்னொரு மீனிங் இருக்குது, ஹேண்ட்லூம் ஒர்க், கைவினை வேலைகள்னு சொல்லுவாங்கள்ல, அந்த மீனிங். ஸோ இதோட நம்மளுக்கு இந்த பதிவு நிறைவு பெறுது. நம்ம அடுத்த பதிவில் நம்ம பார்க்கலாம். நெக்ஸ்ட் டென்த் டேக்கான தலைப்பு சிலபிஃபிகேஷன்.
சிலபிஃபிகேஷன் என்னன்னு சொல்லிட்டு உங்களுக்கு டீச்சர் ஆக்டிவிட்டியில் கொடுத்துருக்காங்க பாருங்க, வாங்க நம்ம பார்க்கலாம். அது குறிப்பாக நான் உங்களுக்கு ஹைலைட் பண்ணி கொடுத்துருக்கேன் பாருங்க. ஏ சிலபல் இஸ் த ஸ்மாலஸ்ட் யூனிட் ஆஃப் அ வேர்ட். இட் கன்சிஸ்ட் ஆஃப் ஒன்லி ஒன் வவல் சவுண்ட். இன் அதர் வேர்ட்ஸ், தேர் வில் பி ஒன்லி ஒன் வவல் சவுண்ட் இன் அ சிலபல். அதாவது ஒரு சிலபல்குள்ள ஒரே ஒரு வவல் சவுண்டு மட்டும்தான் இருக்கும், நாட் அ வவல் லெட்டர். நல்லா மைண்டில் போட்டுக்கோங்க, வவல் லெட்டர் இருக்காது, வவல் சவுண்டு தான் ஒரு சிலபல்குள்ளே இருக்கும். அதுக்கு பேர் தான் சிலபிஃபிகேஷன் அப்படிங்கிறாங்க. மோனோ சிலபிக் வேர்ட், அதாவது மோனோ சிலபிக் வேர்டை பற்றி ஒரு இன்ட்ரொடக்ஷன் கொடுக்குறாங்க பாருங்க. A word with one syllable is called a monosyllabic word. அதாவது மோனோ அப்படின்னா ஒன்றுன்னு அர்த்தம். டிரைவ்டு ஃப்ரம் த க்ரீக் லாங்குவேஜ். இந்த மோனோங்கிற வார்த்தை எங்கேருந்து வந்திருக்கு? க்ரீக் லாங்குவேஜ்லேருந்து வந்திருக்கு. மோனோனா சிங்கிள். எக்ஸாம்பிள் பாருங்கள், கப், கார், சிட், சீட், புக். இதெல்லாம் நம்மளுக்கு மோனோசிலபிக் வேர்டுக்கான எக்ஸாம்பிள். இன் த சேம் மேனர் த டீச்சர் இன்ட்ரடியூசஸ் டை, ட்ரை, டெட்ரா அண்ட் பாலி சிலபிக் வேர்டு. ஸோ இதே மாதிரி அடுத்தடுத்த சிலபிக் வேர்டை இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க. டை அப்படின்னா டூ சிலபிக் வேர்டு, ட்ரை அப்படின்னா த்ரீ சிலபிக் வேர்டு, டெட்ரா அப்படிங்கிறது ஃபோர் சிலபிக் வேர்டு, பாலி அப்படின்னா மோர் தென் ஃபோர், அதாவது நான்குக்கு மேற்பட்ட உள்ள அந்த சிலபிஃபிகேஷனுக்கு பேர் பாலி சிலபிக் வேர்டுன்றாங்க. இதனுடைய ஆரிஜின் எங்கேன்னு பார்த்தீங்கன்னா க்ரீக் லாங்குவேஜ். ஸோ உங்களுக்கு நெக்ஸ்ட் டீச்சர் ஆக்டிவிட்டி டூ கொடுத்துருக்காங்க பாருங்கள். தென் த டீச்சர் இன்ட்ரடியூசஸ் சம் ரூல்ஸ் ஆஃப் சிலபிஃபிகேஷன். த டீச்சர் டிஸ்பிளேஸ் இட் ஆன் சார்ட் ஆல்சோ. சார்ட்டில் உங்களுக்கு டிஸ்பிளே பண்ணுறாங்க பாருங்கள். ஃபர்ஸ்ட் ஒன், எவ்ரி சிலபல் ஹேஸ் ஒன் வவல் சவுண்ட். நல்ல மைண்டில் போட்டுக்கணும், ஒவ்வொரு சிலபல்லையும் ஒரு வவல் சவுண்ட் இருக்கும். செகண்ட் ஒன், த நம்பர் ஆஃப் வவல் சவுண்ட்ஸ் இன் அ வேர்டு இஸ் த நம்பர் ஆஃப் சிலபிள்ஸ். அப்போ அந்த வவ்வல் எத்தனை வார்த்தைகள் இருக்கோ அதை பொறுத்து நம்பர் ஆஃப் சிலபிஃபிகேஷன் இருக்குன்றாங்க. தேர்ட் ஒன், ஒன் சிலபிள் வேர்ட் இஸ் நெவர் டிவைடர். ஒரே ஒரு சிலபிள் இருக்குது, நம்ம பிரிக்கவே முடியாது. ஃபோர்த் ஒன், வென் எ வேர்ட் என்ஸ் இன் எல்இ அப்படிங்கிறது ப்ரெசீடடு பை எ கான்சனன்ட், த வேர்ட் இஸ் டிவைடடு பிஃபோர் தட் கான்சனன்ட். ஃபார் எக்ஸாம்பிள், பர்பிள், அங்கிள், மிடில். அதாவது எல்இங்கிறது ஒரு கான்சனன்ட் லெட்டரோட மிக்சடாக தான் வரும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. எக்ஸாம்பிள் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. ஃபிஃப்த் ஒன், வென் அ வேர்ட் ஆர் சிலபல் என்ஸ் இன் ஏஎல் ஆர் இஎல், தீஸ் லெட்டர்ஸ் யூஸ்வலி ஃபார்ம் த லாஸ்ட் சிலபல். பாருங்கள், லெவல், எல்இவி அப்படிங்கிறது இஎல், லெவ் எல், கேஷுவல், கே ஷூ எல், ஐ மீன் கேஷ் டூ எல், அப்போ யூ தனியாக வரும், ஏஎல் வரும். அப்போ ஏஎல் இஎல் அப்படிங்கிற இந்த மாதிரி வந்துச்சு அப்படின்னா நம்ம இப்படி பிரிக்கணும் அப்படிங்கிறாங்க. சூப்பர். நெக்ஸ்ட் ஸ்டூடெண்ட் ஆக்டிவிட்டி ஒன். இந்த ஸ்டூடெண்ட் ஆக்டிவிட்டி ஒன் அப்படிங்கிறது பார்த்தோன்னா உங்களுக்கு ஒரு கிளாஸ் ரூம் ஆக்டிவிட்டி. இது உங்களுடைய ஆங்கில ஆசிரியர் வந்து பார்த்தோன்னா உங்களுக்கு வகுப்பில் உங்களை ட்ரெயின் பண்ணுவாங்க. சம் குரூப்ஸாக பிரித்து, இப்போ சிங்கிள் சிலபிக் வேர்ட்னா ஒரு குரூப்பு, டபுள் சிலபிக், த்ரீ சிலபிக், ஃபோர் சிலபிக், அந்த சிலபிஃபிகேஷனுக்கு தக்கன குரூப் பிரித்து உங்களை கிளாஸ் ரூமில் ஒரு ஆக்டிவிட்டி பண்ண வைப்பாங்க. ஃப்ரம் திஸ் ஆக்டிவிட்டியிலேருந்து யூ கேன் கெட் கிளியர் கட் ஐடியா ஹவு டு ரைட் த கரெக்ட் ஆன்சர் அண்டர் த டாபிக் ஆஃப் சிலபிஃபிகேஷன். ஸ்டூடெண்ட் ஆக்டிவிட்டி டூ. ஸோ இதுவும் உங்களுக்கு ஒரு கிளாஸ் ரூம் ஆக்டிவிட்டி தான். அதாவது உங்களுடைய பேரை சொல்லி உங்களுடைய பேருக்கான சிலபிஃபிகேஷன் எத்தனைன்னு கேட்குறாங்க. இஃப் யூ சே த கரெக்ட் ஆன்சர் அப்படின்னா டெஃபினெட்லி யூ வில் பி அப்ரிஷியேட்டட் பை யுவர் கிளாஸ் டீச்சர் அண்ட் ஆல்சோ யுவர் கிளாஸ்மேட்ஸ். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க பாருங்கள், செல்வி. இது நம்ம எப்படி பிரிக்கலாம்? செல் அப்படிங்கிறது ஒன்றும், வி அப்படிங்கிறது ஒரு சிலபலாக பிரிக்கலாம். இதுக்கு உங்களுக்கு கிளாப் ஹேண்ட்ஸை கொடுத்து சிலபிஃபிகேஷன் பிரித்து காட்டுறாங்க. த நெக்ஸ்ட் அசைன்மெண்ட் ஏரியா, ஃபர்ஸ்ட் ரோமன் பாருங்கள், ஆன்சர் இன் ஒன் வேர்ட். ஃபர்ஸ்ட் ஒன், What is the meaning of tetra? Tetra na enna sir? Tetra na four syllabic word. Next one, is father a monosyllabic word or a disyllabic or polysyllabic word? Appa father abdingiradhu disyllabic word na renda dhaan pirikka mudiyum. Third one parunga, where did poly originate from? Indha poly abdingra word enga originate a irukku nu paathom, Greek language. Super ya. Fourth one parunga, how many vowel sounds will be there இன் எ சிலபல்? ஒரு சிலபல்குள்ள எத்தனை வவல் சவுண்ட்ஸ் இருக்குன்னு சொல்லுவாங்க. ஏற்கனவே நம்ம பார்த்துருக்கோம், வெல்டன், ஒன்லி ஒன் வவல் சவுண்ட் தான் இருக்கும். அப்போ ஒரே ஒரு வவல் சவுண்டு இருந்துச்சு அப்படின்னா அதுதான் அந்த சிலபிஃபிகேஷனில் வரக்கூடிய ஒரு கான்செப்டாக வரும், ஒரு கண்டென்ட்டாக வரும். இப்போ எக்ஸாம்பிள் கூட பாருங்கள், மேல் அப்படி ஸ்டூடெண்ட் ஆக்டிவிட்டி டூ பாருங்களே, செல்வி, இ அப்படிங்கிற ஒரு வவல் வருதா, வீல வந்து ஐ அப்படிங்கிற ஒரு வவல் வருதா, அதுதான் ஒன்லி ஒன்னு சொல்றாங்க. சூப்பையா. ஃபிஃப்த் ஒன் பாருங்க, ஹவு வில் யூ சிலபிஃபை த வேர்ட் நேஷனாலிட்டி?
na, shin, na, li, ti. So, ipadu thang nama syllabify pannanu. Second Roman nama paakala, match the following. First one parunga, addition. Eppadi na syllabify pannirukken parunga, a, d, shin. Appo moonu varudha. So, first ka answer, trisyllabic word. Second one, television. T, li, vi, shin. Naalu varudha. Appo ungalku answer enadhu? Tetrasyllabic word. Next one parunga, father. Fa, the. Appo ungalku idhu enadhu? Disyllabic word. Very good. Pull அப்படிங்கிறது என்னது உங்களுக்கு பிரிக்க முடியாது அதனால இது சிங்கிள் சிலபிக் வேர்ட் அதாவது மோனோ சிலபிக் வேர்ட் ஃபைனல் பாருங்க எக்ஸாமினேஷன் எக்ஸ் அ மீ நீ ஷன் அப்ப என்னது பாலி சிலபிக் வேர்ட் சோ செகண்ட் ரோமன் இஸ் ஓவர் தி நெக்ஸ்ட் தேர்ட் ரோமன் ஃபைண்ட் தி ஆட் ஒன் அவுட் சோ இதுல வித்தியாசமா இருக்கக்கூடிய சிலபல் சிலபல் என்னவோ அந்த சிலபிக் வேர்ட் நம்ம பிக் பண்ண போறோம் ஃபர்ஸ்ட் ஒன் பாருங்க டீச்சர் டீச் அ ஒரு ரெண்டு சிலபலா அடுத்து பாருங்க பென் செல் பில் இங் பில்டிங் ஆனா புக்குங்கிறது ஒரே ஒரு சிலபிக் வேர்டு அதனால அதை நான் ஹைலைட் பண்ணியிருக்கேன் நெக்ஸ்ட் ஒன் பாருங்க டூத் பிரஷ் டீச்சிங் மல்டி ஸ்கூல் இதில் டூத் பிரஷ் அப்படிங்கிறது டபுள் டீச் இங் அப்படிங்கிறது டபுள் மல் டி அப்படிங்கிறது டபுள் ஸ்கூல் அப்படிங்கிறது சிங்கிள் நெக்ஸ்ட் ஒன் பாருங்க தேர்ட் ஒன் கார் ஃப்ரூட் ட்ரீ டிஸ்கவுண்ட் கார் அப்படிங்கிறது சிங்கிள் ஃப்ரூட் அப்படிங்கிறது சிங்கிள் ட்ரீ அப்படிங்கிறது சிங்கிள் ஆனால் டிஸ்கவுண்ட்டுங்கிறது டபுள் டிஸ்கவுண்ட் சூப்பர் தேர்ட் ரோமன் இஸ் ஓவர் த நெக்ஸ்ட் இஸ் ஃபோர்த் ரோமன் ஃபில்லிங் த பிளாங்க்ஸ் ஃபர்ஸ்ட் க்வெஸ்சின் த டேர்ம் டெட்ரா ஆரிஜினேட்டட் ஃப்ரம் த டேஸ் லாங்குவேஜ் கிரீக் லாங்குவேஜ் செகண்ட் க்வெஸ்சின் பர்பிள் இஸ் சிலபிஃபைடு ஆஸ் டேஸ் பர்பிள் அப்போ டை சிலபிக் வேர்டு தேர்ட் ஒன் பாருங்க syllabification of teacher is dash teach a fourth roman is over then fifth roman syllabify the given words first one activity act t v t second one dictionary dictionary third one window window fourth one cat கேட்டுதான் இது மோனோ சிலபிக் வேர்டு அதாவது சிங்கிள் சிலபிக் வேர்டு சிங்கிள் சிலபில் நம்ம என்ன பண்ணக்கூடாது ஸ்பிட் பண்ணக்கூடாதுன்னு பார்த்தோமா ஃபிஃப்த் ஒன் மெடில் மெட்டில் ஸோ இதோட உங்களுக்கு பத்தாம் நாளுக்கான பதிவு நிறைவு பெறுது உங்களோட சேனலில் நீங்கள் இதுவரையும் சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் பட்டன் எல்லாத்தையும் ஆல்ங்கிற ஆப்ஷன் செட் பண்ணிடுங்க பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா உங்கள் நண்பர்களுக்கும் ரெக்கமெண்ட் பண்ணி அவர்களையும் சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள் குறிப்பாக வீடியோவை மறக்காமல் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் நன்றி மாணவர்களை மீண்டும் சந்திப்போம் சிந்திப்பதற்காக இது உங்கள் கல்வி